எல்லாமே சிறப்பு தான் மேடையில அடுத்து தான் வர போறாரு சிவகாசி கருப்புசாமி வெல்கம் ஒரு டீனேஜ் இளைஞர் வந்து அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை ஒரு பாட்டில் சொல்றாரு அதை வந்து ஒரு ரீமிக்ஸ் சோதனை மேல் சோதனைங்கிற பாட்டில் ரீமிக்ஸில் சொல்கிறாரு எப்படி இருக்கும் இப்போ பார்க்கலாம் சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி சூப்பரா இருக்கிறான்னு நான் அவளை ஃபாலோ பண்ண போலீஸ்ன்னு சொன்னாலையா ஓகேயான்னு கேட்ட பின்ன மறு வேஷம் போட்டு எங்களை பிடிப்பதற்கு தேவை என்ன வயலைய மிதிச்சாக்க நானும் எப்படி சோறு தின்ன ஆதாரம் இல்லை இதை யாரிடம் சொல்ல அவ யூனிஃபார்மில் வந்திருந்தா பிரச்சனை இல்லை சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி கோவிலுக்கு போனே என் கொடுமையை சொல்லு அங்க சூப்பரான ஃபிகர் வந்து மனச அள்ள அவ காதுக்குள்ள போய் நான் என் காதல சொல்ல என் காத காணு அடுத்த நிமிஷம் என்னத்தை சொல்ல சேதாரம் ஆனதன்னா யாரிடம் சொல்ல அவன் அப்பன் கூட இருந்ததன்னா கவனிக்கவில்லை சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி தீரனுமா சோதனை பாரு கலைஞர் சேனலை விடியல வேண நிகழ்ச்சியிலே தெளிவாகும் சிந்தனை எல்லாமே சிரிப்பு தான் மனசுக்குள் தோணும் இனி எல்லாமே உற்றி தான் சிந்தனை பிறகு சோதனை மேல் சோதனை நை 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 ரொம்ப நல்லா இருந்தது. என்னை பொறுத்தவரையில் என்னுடைய வியூவில் பார்க்குறப்ப இது வந்து ஒரு நகைச்சுவையாக நீங்கள் பண்ணது அப்படிங்கிறத விட ரொம்ப நாகரிகமாக இன்றைக்கி சினிமா துறை கவனிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. என்னென்னா ரொம்ப அற்புதமான சில பழைய பாடல்கள் இன்றைக்கு வந்து ரீமிக்ஸ் என்ற பெயரிலே சிதைக்கப்படுகிறது. அது அந்த பாடலை இயற்றியவர்களையும் அந்த பாடலை இயக்கியவர்களையும் இசையமைத்தவர்களையும் கடுமையாக பாதிக்கிறது. ஸோ அதை வந்து ஒரு சோக பாடலை இப்படி கிரிட்டிக் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஆதங்கம் புரியுது. இது வந்து நான் எனக்கு 100% இதில் உடன்பாடு உண்டு. அந்த மாதிரி பழைய பாடல்கள் நம்ம காலத்தால் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய பாடல்கள் சிதைக்கப்படுவதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அதை மிக நாகரிகமாக உங்கள் இந்த நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். கவனிக்கத்தக்க ஒரு விஷயம். நன்றி.